ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கயுராஜ்வல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபியூச்சரில் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆரஞ்செலாம் சாப்பிட்டு அந்த ஆரஞ்சு தோலை அப்படி தூக்கி போட்டுருவோம் இல்லையா, ஸோ அந்த ஆரஞ்சு தோலை யூஸ் பண்ணி ஆர்கானிக் ஹோம்மேட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஆரஞ்சு வந்து சாப்பிட்டு அந்த தோலை வந்து அப்படியே தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த தோல் இருக்கிற சத்துக்கள் வந்து பல பேருக்கு தெரியறதில்ல. ஆரஞ்சில் வந்து வைட்டமின் சி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த வைட்டமின் சி வந்து ஆரஞ்சில் இருக்கிறத விட ஆரஞ்சு தோலில் வந்து டபுள் மடங்காக இருக்குது. நம்ம சாப்பிட்டு தூக்கி போடுற அந்த ஆரஞ்சு தோலில் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஹோம்மேட் ஆர்கானிக் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து எப்படி பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆரஞ்சு தோலை வந்து நீங்கள் தூக்கி போடாமல் இன்ஸ்டண்ட், அதாவது உடனடியாகவே வந்து அப்போவே வந்து நம்ம வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஸ்டவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரஞ்சு ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு வந்து நம்ம பீல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தோலை வந்து எடுத்துக்கோங்க. அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிரேட்டர் யூஸ் பண்ணி, அதாவது அந்த துருவி இருக்குள்ள வீட்டில் அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி துருவி வச்சுருக்க ஆரஞ்சு பீல், அதாவது இந்த தோலை வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணி வந்து பாயில் பண்ண போகிறோம். அதாவது டபுள் பாயிலிங் மெத்தட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து மரச்சக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், அதாவது கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். பியூரான எண்ணெய் வந்து நீங்கள் வீட்டிலிருந்து அதை எடுத்துக்கோங்க, இல்லைனா கூட நீங்கள் ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எண்ணெயை வந்து ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன கிண்ணத்தில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஆரஞ்சு எல்லாத்தையுமே வந்து இந்த தோல் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து அதை போட்டுட்டு நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம், அதாவது டபுள் பாயிலிங் மட்டும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. ஸோ இதை விட வந்து கொஞ்சம் பெரிய பவுல் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் வந்து தண்ணியை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதை விட கொஞ்சம் பெரிய கிண்ணம் வீட்டில் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஸ்டவ்வில் வைக்கிற அளவுக்கு வந்து பெரிய பாத்திரம் அதை கொஞ்சம் இதை அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு மீடியம் சைஸில் எடுத்துகிட்டு தண்ணியை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இதை அப்படியே அது மேலே வச்சுட்டு வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து பாயில் பண்ணிக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணவே போதும், அதில் எல்லாமே பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிரும். அந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆனனே வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஃபார்ம் ஆனனே அண்ட் கலர் சேஞ்சஸ் வந்து எல்லோ கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அந்த ஆயில். ஸோ லைட்டாக வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லோ கலரில் சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்னு வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம வேறு ஒரு கண்டெய்னருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி அதில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கண்டெய்னரில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை வந்து நம்ம ஹேண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி லெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபேஸ் நெக் ஏரியாஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து டார்க் மார்க்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து ஹேண்ட்ஸில் வந்து நீங்கள் வாஸ்லீனுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதாவது டார்க் மார்க்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆரஞ்சு ஆயில் வந்து அந்த டார்க் மார்க்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ இது யூஸ் பண்ணால் கலர் ஆயிடலாம் அப்படின்னு மட்டும் நான் சொல்லவே மாட்டேங்க. இதை வந்து இந்த ஆரஞ்சு ஆயில் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஃபேஸ் இருக்க அந்த டார்க் மார்க்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஸோ நம்ம வாஸ்லின் யூஸ் பண்ணுறது டெய்லியுமே வந்து நம்ம ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸில் வந்து இதை அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். இந்த ஆரஞ்சு ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஒரு க்ளோனஸ் கொடுக்க, அதாவது வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதோ இல்லாட்டி நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கும்போது ஒரு க்ளோனஸ் இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த ரிசல்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆரஞ்சு பீல் யூஸ் பண்ணி ஒரு டோனர் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து டோனர்னால் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்னலான்னு சொல்லி கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் இன்னொரு வீடியோவில். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் அண்ட் ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் அதை செக் அவுட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டோனர் ரெடி பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு பீலை வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பீசஸ் அதெல்லாமே வந்து இதில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ண போகிறோம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். ஸோ பாயில் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். கலர் சேஞ்ச் ஆனப்புறம் உங்ககிட்ட ஆலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து நேச்சுரலான ஆலோவேராவை வந்து எடுத்து அதை வந்து நல்லா கழுவிட்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்ககிட்ட ஆலோவேரா க்ரீம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஜெல் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம இந்த டோனரில் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற ரிங்கிள்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துடும். இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அண்ட் இந்த டோனரை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம ஃபேஸில் இருக்கிற டார்க்
சர்க்கிள்ஸ் அண்ட் டார்க் மார்க்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். அவ்வளோதாங்க நம்மளுக்கு டோனர் ரெடி ஆயிடுச்சு. இந்த டோனரை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காம இருந்தால் ஒரு 1 வீக் வரைக்கும் வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு வந்து ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டோனரை வந்து இந்த மாதிரி கண்டெய்னர் இருந்தால் அதில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் அந்த மாதிரி இருந்தாலும் அதுலேயும் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த டோனர் அண்ட் ஆரஞ்ச் ஆயில் வந்து போத் மென் அண்ட் விமன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து நிறைய ஹோம்மேட் ஸ்கின் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி வர ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பை பை. Bye.